மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கவுஞ்ச வற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியற இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாசவனை விலங்கே என்று அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்திலே 107 பாடலை பாடியிருக்கிறார்கள். இறை வாழ்த்தை தவிர்த்து கிட்டத்தட்ட 107 பாடலை பாடியிருக்கிறார்கள். அதிலே இந்த 100வது பாடலிலே மிக அருமையானது ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், முருகனை நம்பியவர்கள், முருகனுடைய தொண்டர்களோடு சேர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உன்னத நிலையை அடைவார்கள். அதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்படி அந்த முருகன் அந்த கவுஞ்ச மலையை அடித்து சூரனை அடித்தானோ அதுபோல நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த மாயைகளையும் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தையும் அந்த பாஷபந்தங்களையும் அறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையை தருவான், உண்மையான அந்த இறைநிலையை நமக்கு தருவான் என்பதை மிக தெளிவாக இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள். பல பாடல்களிலே முருகா நான் உன்னுடைய பாதார பிந்தத்தை எப்படி சரணாகதி அடைவது, முருகா உன்னுடைய நாமத்தை தினமும் உச்சரித்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த மாயைகளெல்லாம் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் பாடியிருக்கிறார் அல்லவா. அதற்கெல்லாம் விடையாக, அதற்கெல்லாம் ஒரு வழியாக, நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, குருவாக இருந்து அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். இதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பாசபந்தங்கள் அருந்து இறைவனுடைய பாதார விந்தத்தை நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதை விளக்கியிருக்கிறார்கள். அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பாடலிலே தந்திருக்கிறார்கள். பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்ய வேண்டும், இறைவனை நினைத்து சதா தினமும் தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும், நிச்சயம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொல்லவில்லை, எல்லா தவமும் செய்தால் அந்த இறைவனை அடையலாம். ஆனால் முக்கியமாக தவமாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இடுதலை சற்றும் கருதேனை பேதம் இலேனை அன்பால் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்ணுவதற்கு உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அந்த வறுமையிலே வாடக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை திடமாக இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கிறார்கள். அப்படி வறிஞர்களுக்கு யாரெல்லாம் அவர்களுடைய கஷ்டத்தை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் அருள் செய்வானாம். பலரும் பல பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல வகையிலே நாம பாராயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் இறைவன் உடனே இறங்கி விடுவதில்லை. யாருடைய மனதிலெல்லாம் இரக்கம் இருக்கிறதோ, வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழைகளைக் கண்டு நம்முடைய மனது இறங்குகிறதோ அவர்களுக்கு உடனே இறைவன் இறங்குவான் என்பதை அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா. முருகா, நான் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் அவ்வளவு என்னுடைய மனதிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை நீயே எனக்கு உதைத்திருக்கிறாய், விதித்திருக்கிறாய். அந்த எண்ணத்தை தந்த நீ எல்லா மக்களுக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்து உன்னுடைய தொண்டர்களில் ஒருவனாக என்னை மாற்றிய காரணத்தினால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே பாசபந்தங்கள் எல்லாம் இருந்து ஆணவம் அழிந்து மாயை அழிந்து உன்னுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்து விட்டேன் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள். கெடுதலில்லா தொண்டரில் ஒருவனாக என்னை உண்டாக்கியவா என்று. முருகப்பெருமானுடைய தொண்டர்களுக்கு வாழ்க்கையிலே என்றைக்கும் கெடுதல் இருக்காது, அவர்கள் கெட்டவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த 100வது பாடலை பாராயணம் செய்வதனால் நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இந்த மாயைகளெல்லாம் நீங்கி நாமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வகையிலே வாழ்ந்து பிறர் மீது இரக்கம் காட்டி அந்த இறைவனுடைய அருளையும் பெற்று அவனுடைய கருணையையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே முருகனுடைய பாதார விந்தத்தை நிச்சயம் சரணாகதி அடைவோம், மீண்டும் பிறவியில்லா ஒரு வாழ்வை பெறுவோம் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஆகையினாலே கந்தர் அலங்காரத்தினுடைய இந்த 100வது பாடலை பாராயணம் செய்து முருகனுடைய பாதத்தில் சரணாகதி அடைவோம். நன்றி, வணக்கம்.